ஏ ரோஜா இங்கே பார்த்தியா அம்மா எனக்கு இதை நேற்று சென்னையிலேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இது என்னென்னு தெரியுதா ஃபன் ஃபேமிலி டெசர்ட்ஸ் இது ஆக்சுவலி ஒரு டெசர்ட் செட் இதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற எல்லா டெசர்ட்டும் இருக்கும் தெரியுமா ராகுல் டெசர்ட்னா என்னது ராகுல் இதுக்குள்ள பாக்கறதுக்கு கேக் ஐஸ்கிரீம் குக்கீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு ரோஜா டெசர்ட்னா அதுதான் ரோஜா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம்ல அதுதான் டே சின்டோ இங்கே பாரு நேற்று உன்னோட டாய்ஸ் எல்லாம் காமிச்சே என்னை வெறிப்பேற்றிக்கிட்டு இருந்த இதில் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு தெரியுமா இதில் கேக்கெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கேக்கை நம்ம நெஜ கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணலாம் தெரியுமா சிண்டு சிண்டு இந்த ராகுல் எப்பவுமே அப்படிதான் ஒண்ணும் இல்லாதது ரொம்ப ஓவரா பில்ட் அப் கொடுத்துட்டு இந்த கேக் எல்லாம் எப்படி கட் பண்ண முடியும் ராகுல் ஏ பூஜா உனக்கு கட் பண்ண தெரியலனா நீ பேசாமல் இரு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாரு இந்த நாலு பீஸை கட் பண்ணி வச்சுருக்காங்களா இங்கே பாருங்கள் இந்த ஒரு பீஸை கொண்டு போய் அந்த ஃபோர்த்து பீஸோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பிங்க் கலர் கேக்கையும் இப்போ அட்டாச் பண்ணிட்டேன்னா அப்படியே ஒரு முழு கேக் மாதிரி ஆயிடுச்சுல்ல டே ராகுல் இதெல்லாம் நான் ஏற்கனவே வச்சு விளையாண்டுட்டேன் இது என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு பிளேட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா அந்த கேக்கை வந்து சர்வ் பண்றதுக்கு தான் ஸ்பூன் ஒன்று நைஃப் ஒன்று ஃபோக் ஒன்று கூட கொடுத்துருக்காங்க பாரு சின்டா உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கா சிண்டா இதை வச்சு என்ன பண்ணலாம் திரு பூஜா காமிக்கிறேன் இந்த நைஃப் மாதிரி இருக்குல்ல இது வச்சு இப்படி கட் பண்ணா ஒரு சத்த வரும் தெரியுமா அதுல வந்து வெல்க்ரோ வச்சு அட்டாச் பண்ணிருக்காங்க அந்த பாக்குறக்கு ஒரு முழு கேக் மாதிரி தெரியுது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸா கட் பண்ணி அவங்க சர்விங் பிளேட் கொடுத்துருக்காங்கல்ல என்ன திரும்ப போய் ஒட்டிக்குச்சாட்டு இருக்கு இருங்க இருங்க கட் பண்ணிட்டு டச் பண்ணாம வைக்கணும் அந்த வெல்க்ரோல டச் ஆச்சுன்னா அது திரும்ப போய் ஒட்டிக்கும் சிண்டு நான் எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன் சிண்டு இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை இந்த பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணி இந்த வெண்ணிலா கேக்கை வந்து இந்த ஒயிட் கலர் பிளேட்டில் வச்சிடுறேன் சிண்டு இந்தா சிண்டு உனக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி தரேன் ரோஜா உனக்கு வெண்ணிலா கேக் ரொம்ப பிடிக்கும்ல இல்லை இந்தா நீ ஒரு கேக் சாப்பிடு என்னடா சிண்டு நீயும் அவங்களும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க இதை நான் விளையாடுறக்காக எங்கள் அம்மா எனக்கு சென்னையிலிருந்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க தெரியுதா ஏண்டா ராகுல் எதையாவது ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்தா எல்லாத்துக்கூடியும் ஷேர் பண்ணி தான் விளையாடணும் நாங்க ஏதாவது எடுத்துட்டு வந்தா மட்டும் ஷேர் பண்ணி விளையாடுறோம்ல அது என்ன நீ மட்டும் தனியா விளையாடுறது இத பாத்தீங்களா இந்த பிளேட்ல என்ன வச்சிருக்காங்கன்னு பாக்குறக்கு நெஜ குக்கீஸ் மாதிரியே இருக்கல்ல இது நெஜ குக்கி கிடையாது சென்டர்ல கிரீம் இருக்க மாதிரி எல்லாம் கியூட்டா இருக்கல்ல இருங்க இப்ப பிரிச்சு காமிக்கிறேன் இது எல்லாமே பிளாஸ்டிக் குக்கி தான் ஹாய் ராகுல் இத பாக்குறக்கு சூப்பரா இருக்கு ராகுல் என்கிட்டயே குடு ராகுல் நான் பிரிச்சு பாக்குறேன்

இது என்னது இது இது என்னன்னு தெரியலையே இது வந்து கப் கேக்கு இது வந்து ஜூஸ் குடிக்கிற கப்பு இது எல்லாத்தையும் இப்போ நான் நீட்டாக அடுக்கி வைக்க போறேன் எதாவது கொண்டு வந்தா மட்டும் அவன் கிட்ட கெஞ்சி கெஞ்சி நான் ஊருக்கு வச்சிருக்கிறத வாங்கிக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறா நீங்க என்ன எனக்கு முழுசாவா கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் நல்லதை வச்சுட்டு எனக்கு மட்டும் மொக்கையானது ஏதோ ஒன்று போனா போகட்டும் கொடுக்குறீங்க அப்போ எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தது மட்டும் நான் எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி பொம்மா கேக்கு பொம்மா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டு எனக்கு பழக்கமே இல்ல இதெல்லாம் பயங்கர போரு டே ராகுல் இரு சூப்பரா நான் உன்னை எடுத்துட்டு வர்றேன் சிண்டு சிண்டு இப்ப எதுக்கு சிண்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் இப்படி பிளேட் வச்சிட்டு இருக்க எல்லாத்துக்கும் நீ இப்ப சாப்பாடு போட போறியா இல்ல பூஜா போன வாரம் எங்க பாட்டிக்கு பர்த்டே வந்துச்சு அதுக்கு நான் ஒரு கேக் ஐசிங் வாங்கியிருந்தேன் அதுதான் இப்ப உங்களுக்கு சூப்பரா கேக் மாதிரியே பண்ணி காமிக்க போறேன் என்னடா சிண்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது டேய் சிண்டூ இது என்னடா இது இதெல்லாம் நான் பேக்கரியில் தானே பார்த்துருக்கேன் டேய் ராகுல் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இப்ப கேக் மேலே டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி இதை வச்சு நான் பண்ணி காமிக்கட்டுமா இங்க பாருங்க நல்லா உத்து பாருங்க இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணணும் அப்படியே ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண சர்க்கிள் மாதிரி முறுக்கு சுடுற மாதிரி சுற்றீங்கன்னால் அப்படியே சூப்பரா வந்துடும் சிண்டு 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 நாங்களும் பண்ணி பார்க்கறோம் சிண்டு வேற என்னென்ன फ्लेவர் இருக்குன்னு சொல்லு சிண்டு உன்கிட்ட சாக்லேட் இருக்கா என்கிட்ட சாக்லேட் எல்லாம் இல்ல எங்க பாட்டிக்கு சாக்லேட் பிடிக்காது அதனால நான் வந்து yellow color cream வச்சிருக்கேன் அப்புறம் blueberry flavor கூட வச்சிருக்கேன் என்னோட கேக் செட் மட்டும் வச்சு விளையாண்டிங்கல்ல இப்போ இந்த ப்ளூபெரியை வச்சு நான் சூப்பரா இந்த பிளேட்ல டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன் பாரு டே 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 ராகுல் அப்படி தூரமா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுடா பக்கமே ஒன்றுமே இல்லை என்னடா காமெடி பண்ணிகிட்டு இருக்கா தேவையில்லாமல் க்ரீமி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா ராகுல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படித்தான் வரும் நீ அவங்களுக்கு நான் மட்டும் கொடுப்பேன் நான் கேட்டா மட்டும் கொடுக்கவே மாட்டேன் அவங்க மட்டும் சூப்பராக பண்ணிடுவாங்களா ஒன்றா நாங்கெல்லாம் சூப்பராக தான் பண்ணுவாள்

சிண்டு அந்த ராகுலுக்கு எதுவுமே பண்ண தெரியாது சிண்டு அவன் இப்படி தான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நீ என்கிட்ட குடு சிண்டு நான் சூப்பரா பண்ணிடுவேன் குடுக்குற குடுக்குற ரொம்ப ஃபாஸ்டா பிரஸ் பண்ண கூடாது ஃபாஸ்டா பிரஸ் பண்ணினா டக்குனு ஒரே இடத்துல நிறைய க்ரீம் வந்துரும் அப்படி தான் வெரி குட் அப்படியே சுத்து ஐயோ என்ன பண்ணிட்ட பூஜா நல்லா வேணும்டா சிண்டு அந்த பூஜாவை நம்பி கொடுத்தால இப்ப நல்லா பண்ணாலாவ அச்சோ சாரி சிந்து நான் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுத்து பிரஸ் பண்ணிட்டேன் ஏண்டா இதே நான் பண்ணிருந்தா என்ன பேசிருப்ப இப்ப உன் ஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்கறதுக்காக ஒண்ணும் பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்க டேய் ராகுல் நீ பேசாம இரு. அவ தெரியாம தான் பண்ணா. உன்ன மாதிரி வேணும்னு பண்ண மாட்டா என்ன? இந்த மாதிரி இதெல்லாம் எங்க ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. நான் சென்னையில ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் சரி இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் எங்க பாட்டி கிட்ட கொடுத்து நான் प्लेट எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். நீங்க இந்த yellow and மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. கொஞ்சம் இருக்கு. நாங்க ஏதாவது சொதepinறோம். இந்த பெரிய प्लेट வச்சு நீ ஏதோ டிசைன் பண்ணி காமிக்கறன்னு சொன்னல்ல. நீயே பண்ணு சிந்து. நாங்க ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கறோம். பாத்தியாடா ராகுல் பூஜா உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு தடவை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த மாதிரி திரும்ப பண்ண மாட்டா சரி நான் இப்போ ஒரு சூப்பர் டிசைன் பண்ண போறேன் எங்க பாட்டியோட கேக்கு மேலே இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணிருந்தேன் என்ன டிசைன்னு பார்த்து சொல்லுங்க சிண்டு சிண்டு உங்க பாட்டி கேக்கு மேல நீயே டெக்கரேட் பண்ணியா கடையில எல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலையா சிண்டு கடையில நான் ஜஸ்ட் கேக் மட்டும் வாங்கிட்டேன் மேலே இருக்கிற டெக்கரேஷன் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதை பார்த்தா என்ன டிசைன் மாதிரி தெரியுது டே ராகுல் கரெக்டா கெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா எனக்கு நீ தோசை சுட்டு மாதிரி தெரியுது வேற எப்படி தெரியுது இது ஒரு பிளெயின் சர்க்கிள் இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்ன சிந்து ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டா அதுக்கு அப்புறம் இன்னொரு சர்க்கிள் போடுற இது ஏதோ டிசைன் மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு தெரியலையா சிந்து

கரெக்டாக சொன்ன ரோஜா இது ஒரு டூ கலர் ரோஜா பூ ஓகேவா எல்லோ அண்ட் பிங்க் பாக்கற க்யூட்டா அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்கல்ல டேய் சின்ட்டு எங்கிட்ட குடுத்தீங்கன்னா இதை விட சூப்பரான டிசைன் எல்லாம் பண்ண வேண்டா ஏன்டா இப்படி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ராகு நீ என்ன வேஸ்ட் சின்ட்டு பண்ணிக்கிற ரோஜா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு சிண்டு அண்ணா அடுத்த வாரம் நம்ம ரெண்டு பேத்துக்கு बर्थडे வரது நம்ம ரெண்டு பேத்து बर्थडेக்கு நீங்க பேசாம வெளியில கேக் வாங்காம நீங்களே கேக் வாங்கி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடுங்கனா ப்ளீஸ்னா இந்த மாதிரி ரோஜா பூ எல்லாம் பெரியவங்களுக்கு தான் பண்ணுவாங்க சோட்டோ உனக்கும் எனக்கும் நான் சூப்பரான டிசைன் ஒன்னு யோசிச்சிருக்கேன் அத பண்ணி தர சரியா அது மட்டும் இல்ல கேக்கு நான் பண்ண கத்துக்கிட்டேன் கேக் கூட வெளியில வாங்க மாட்டோம் எல்லாத்தையும் நானே தான் பண்ண போறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட நிறைய பார்பிடால் ப்ராடக்ட்ஸ் அடாக் பண்ணியிருக்கோம் வீடியோ மேலே தெரிகிற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த பார்பிடாலில் நீங்கள் பார்த்துக்கலாம் லிங்க் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சுட்டி பொம்மா சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை